நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கின்ற மிக எழுச்சியாக ஏற்பாடு செய்திருக்கின்ற டைரக்டர் என்னுடைய அன்பு தங்கை. நாங்களாம் படிச்சுட்டு மாச சம்பளத்தில் இருக்கும் பொழுது அவர் ஒரே ஆண்டர்பனராக கிட்டத்தட்ட 100 பேருக்கு வேலை கொடுத்தவர் அந்த வயசில். அதனால் எங்களுக்கு ஒரு ரோல் மாடல் என்று சொன்னால் என்னுடைய தங்கையை நான் சொல்லுவேன், பெருமையோடு நான் சொல்வேன். நான் ஏன்னா எந்த ஒரு மனிதனாகவும் பார்த்தா ஒரு விஷன் அண்ட் மிஷன் இருக்கணும். அந்த வயசில் நாங்கள் சம்பளம் வாங்கினா போதும், மாதம் சம்பளம் வாங்கினா போதும்னு வேலை பார்த்துட்டு இருந்த பொழுது இல்லை இல்லை என்னோடய விஷன் அதையும் தாண்டி இருக்குது என்று மிக சிறப்பான முறையில் இன்றைக்கி மிக எழுச்சியாக எல்லோராலும் இன்றைக்கி பாராட்டப்படுகின்ற ஒரு இன்ஸ்டிடியூஷன் வந்து ரொம்ப அழகாக வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கின்ற தங்கை செந்தாமரை அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். அவருக்கு உறுதுணையாக இருக்கின்ற இன்ஸ்டிடியூஷனை சார்ந்திருக்கின்ற அனைத்து நிர்வாகிகளுக்கும், அது கரஸ்பாண்டாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு டிப்ஸன்ஸாக இருந்தாலும் சரி, அதேபோன்று முக்கியமாக நான் பெருமையாக சொல்லக்கூடியது என்னுடைய பெருமதிப்பிற்குரிய எங்களுடைய ஆசிரியர் பெருமக்கள். அதேபோன்று இந்த நிகழ்வுக்கின் கதாநாயகராக விளங்கி கொண்டிருக்கின்ற நம்முடைய அன்பு மாணவ செல்வங்கள், அவருடைய பெற்றோர்கள், பத்திரிகை துறை ஊடகத்துறை சார்ந்திருக்கின்ற நண்பர்கள், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். மாணவ நேசம் மன்றம் எங்களுடைய நெஞ்சத்திற்கு நெருக்கமான பெயர். முத்தமிழர் கலைஞரர்களுடைய நினைவு நாள் இன்றைக்கு. இந்த நினைவு நாளில் எனக்கு ஒரு பெருமையாக நான் பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வு, ஏன்னா காலை நம்முடைய முத்தமிழர் கலைஞருடைய நினைவகத்திற்கு நாங்கள் நடந்து ஒரு பேரணியாக சென்று அவருக்கு வீர வணக்கம் செலுத்திவிட்டு அதில் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடன் எங்களுடைய இலங்கை செயலாளர் சேப்பாக்கம் திருவள்ளிக்கணி சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுடன் கலந்து கொண்டு நேரடியாக இங்கே வந்து என்னுடைய தங்கை நடத்துகின்ற இந்த நிகழ்வில் நான் கலந்து கொண்டிருக்கேன் சொல்லி ஒட்டு மொத்தமாக அந்த குடும்பத்தை சார்ந்திருக்கின்ற அனைத்து நிகழ்வும் இன்றைக்கு நான் கலந்து கொண்டிருக்கின்றேன் என்கின்ற ஒரு பெருமையோடு உங்கள் முன்பு நான் நின்று கொண்டிருக்கின்றேன். மிக சிறப்பான முறையில் அதுவும் சீஃப் கெஸ்ட்டாக வரப்போறவர் இன்னொருத்தர் யாரும் தெரியும், மிக விரைவில் வருவார் என்னுடைய அன்பு பெரியம்மா அவர்கள். அவர் நெத்தி பொட்டை பார்த்தாலே தெரியும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுடைய வெற்றியை தன்னுடைய திலகமாக தன் நெத்தியில் வைத்திருப்பார். இப்படிப்பட்ட பெண்மணி இன்றைக்கு நானாக இருந்தாலும் சரி, என்னுடைய அக்கா என்னுடைய தம்பிகளாம் நாங்கள் இன்றைக்கு சமுதாயத்தில் நல்ல பேரும் நடைபெறுகிறோம் என்று சொன்னால் என்னுடைய தந்தை மறைவுக்கு பிறகு என்னை கட்டெடுத்துக் கொண்ட என்னுடைய தாய் அவர்களும் வரவிருக்கின்றார்கள். அந்த தமிழ் சங்க இலக்கியத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு வீரத்தாய் என்று நாம் சொல்வோம். வீரத்தாய் என்று சொன்னால் தன்னுடைய கணவனாக இருந்தாலும் மகனாக இருந்தாலும் தைரியமாக போருக்கு அனுப்பி வைத்து பெருமையோடு அமர்ந்திருப்பாள் வீட்டில். அது மாதிரி தான் இன்றைக்கு எங்கள் இளைஞர் செயலாளர் இருந்தாலும் சரி, மாண்பு முதலமைச்சர் அவர்களாக இருந்தாலும் சரி, ஜனநாயக போருக்கு அவர்களை வழி அனுப்பி வைத்து விட்டு வீட்டில் பெருமையோடு உட்கார்ந்திருக்கின்ற ஒரு தமிழச்சி எங்களுடைய பெரியம்மா அவர்கள். ஒரு உதாரணம் தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க. நம் ஆட்சிக்கு எங்களுடைய ஆட்சி வந்ததுக்கு பிறகு கொரோனா காலத்தில் எல்லோரும் இருந்தபோது கொரோனா வார்டில் ஒரு முதலமைச்சர் இந்தியாவிலே அந்த பாதுகாப்பு கவசத்தை அணிந்து கொண்டு கோயம்புத்தூர் இருக்கின்ற கொரோனா வார்டுக்குள்ளே சென்றார் என்று சொல்லும் பொழுது யாராக இருந்தாலும் ஒரு முதலமைச்சராக இருந்தாலும் வீட்டில் இருக்கின்ற மனைவி அவருடைய மனநிலை எப்படி இருக்கும், அதனால் தான் சொன்னேன் வீரத்தாய் என்று. ஆக அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தை சார்ந்திருக்கின்றவர்கள் இன்றைக்கு நடத்துகின்ற ஒரு இன்ஸ்டிடியூஷன் ரொம்ப அழகாக இன்றைக்கு மாணவ நேசன் எத்தனை பேருக்கு இதோடைய பெயர் இது எப்படி வந்தது என்று எத்தனை பேருக்கு தெரியும்னா தெரியல. முத்தமிழர் கலைஞர்கள் 1941 அந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கு போது தன்னுடைய கைகளால் எழுதி எழுதி தமிழுடைய பெருமையை எடுத்து சொல்கின்ற ஒரு பிரதிநிதியாக அதை வெளியிட்டவர் அதோடைய பெயர் தான் மாணவ நேசன். அதற்கு பிறகுதான் அது முரசொலியாக இன்றைக்கு மிக அழகாக இன்றைக்கு வளர்ந்து நிற்கின்றது. தமிழை போற்றுகின்ற அனைத்து செயலையும் செய்பவர் நம் முத்தமிழ் கலைஞர் அவர்கள். அவருடைய நினைவு நாளில் இது போன்ற நிகழ்வில் கலந்து கொள்வது என்பது தனிப்பட்ட முறையில் எனக்கு ஒரு பெருமை தான். முத்தமிழர் கலைஞரவர்கள் வாழ்ந்த காலத்தில் மத்திய செம்மொழி ஆய்வு மன்றத்திற்கின்ற தன்னுடைய சொந்த நிதியாக ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா அது 1 கோடி ரூபாய் வழங்கி அதன் மூலமாக அது வந்து தொல்லியலாக இருந்தாலும் சரி, கல்வெட்டியலாக இருந்தாலும் சரி, நாணவியலாக இருந்தாலும் சரி, இது போன்ற ஒவ்வொரு செக்டர்ஸ்லையும் தமிழை வளர்ப்பதற்கு எங்களெல்லாம் நாம் முன்னெடுத்து செல்வோமோ அவர்களெல்லாம் போற்ற வேண்டும் என்ற வகையில் ஒவ்வொரு அறிஞர்களுக்கும் பரிசு வாங்க வேண்டும் என்று சொல்லி அதை அந்த சொந்த பார்த்தை வழங்கினார்கள். ஆல்மோஸ்ட் லாஸ்ட் 10 இயர்ஸாக பார்த்திங்கன்னா அந்த விருது வழங்கப்படவே இல்லை. நாம் ஆட்சிக்கு வந்த பிறகு ஜனவரி 22 விட்டு போன விருதையும் சேர்த்து 10 தமிழ் அறிஞர்களுக்கு அந்த விருது மீண்டும் அது வழங்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து தமிழ் மொழியை போட்டுகின்ற வண்ணம் எதற்காக இது போன்ற மன்றங்கள் நாங்கள் ஆரம்பிக்கின்றோம். இன்னும் எனக்கு அது என்னுடைய இதயத்திற்கு நெருக்கமாக ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக நான் பார்க்கக்கூடியது எங்களுடைய அரசு பள்ளியை சார்ந்திருக்கின்ற ஒவ்வொரு அரசு பள்ளியிலும் இது போன்ற தமிழ் மன்றத்துக்கு ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா 6,618 ஹை ஸ்கூல்ஸ் இருக்கின்ற ஒவ்வொரு ஸ்கூலில் இது போன்ற தமிழ் மன்றங்களை ஆரம்பிக்க வேண்டும் என்று
மாண்பு முதலமைச்சர் எங்களுக்கு உத்தரவிட்டிருக்கின்றார். ஆக அந்த வகையில் தான் தமிழ் மொழி என்பது தொன்மையானது பழமையானதுங்கிறது மட்டும் கிடையாது, தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய மொழி. இன்னைக்கு 6000 மொழிகள் தமிழ்நாட்டில் இன்னைக்கு ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்குது என்று சொன்னாலும் அது மிகவும் குறுகிய மொழிகளுக்கு மட்டும்தான் செம்மொழியம் அந்தஸ்து கிடைத்திருக்கின்றது. அப்படிப்பட்ட தமிழ் மொழியை போற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் தொடர்ந்து இன்றைக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம். ஆல்மோஸ்ட் உலகத்தில் 43% மொழிகள் கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சுக்கிட்டே வந்துக்கிட்டே இருப்பதாக இன்றைக்கு ஆய்வாளர்களும் சொல்லிட்டிருக்கிறார்கள். தமிழ் மொழியை போற்ற வேண்டியது. நான் நம்முடைய பெரியவர்கள் வந்து முன்னோர்கள்லாம் தமிழ் மொழியை காத்து வந்துட்டாங்க, இனி அதை காக்க வேண்டிய பொறுப்பு இளைய சமுதாயம் மாணவ செல்வகத்திலிருந்து அது தொடங்க வேண்டும் என்கின்ற அந்த எண்ணத்தில் தான் சும்மா சொல்லக்கூடாது. முத்தமிழர் கலைஞருடைய பேட்டினா சும்மா இன்றைக்கு அழகாக இன்றைக்கு சன்ஷைன்லையும் அதை கொண்டு வந்திருக்கிறார்கள். இது போன்ற பிரைவேட் ஸ்கூல் ஃபங்க்ஷன்ஸில் நான் கலந்து கொள்ளும்பொழுது மறக்காமல் நான் சொல்வது எங்களுடைய அரசு பள்ளியை கொடுத்து, நாங்களும் ஒன்றும் சாதாரணமானவர் கிடையாது. எங்களுடைய அரசு பள்ளி உங்களுடைய சிலபஸ், உங்களுடைய கண்டென்ட் எந்த அளவுக்கு இருக்கின்றதோ யார் அப்பார் வித்தியர் சிலபஸ் வித்தியர் கண்டென்ட், அதனால் எங்களுக்கு அந்த பெருமை உண்டு. அதனால தான் தொகுத்து வழங்கிய அந்த சகோதரி சொன்னது போல் அரசு பள்ளி என்பது வறுமையின் அடையாளம் அல்ல, பெருமையின் அடையாளம் என்பதை இந்த அரசாங்கத்தில் நிரூபிக்கலாம், வேறு எந்த அரசாங்கத்தில் நிரூபிக்கப் போகின்றோம். ஆக அப்படி தமிழை உங்களோடு சேர்ந்து எங்களோட நீங்களும் சேர்ந்து அதை வளர்க்கக்கூடிய ஒரு முயற்சியில் நாம் ஈடுபட வேண்டும். இது போன்ற தமிழ் மன்றங்களுக்கு நீங்கள் முன்னெடுத்திருக்கிறது இந்த பள்ளியில் மட்டும் இருக்கக்கூடாது, தமிழ்நாட்டில் இருக்கின்ற பிரைவேட் ஸ்கூல்ஸ் எதுவாக இருந்தாலும் சன்ஷைனை முன்மாதிரியாக கொண்டு நீங்களும் இது போன்ற மன்றங்களை மிக விரைவில் ஆரம்பித்தால் அதில் நமக்கு இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய பெருமையாக துறையின் அமைச்சராக அதை மகிழ்ச்சி அடையக்கூடியவனாக நான் இருக்கேன். ஆக அந்த வகையிலே இங்கே வருகை தந்திருக்கேன். நீங்கள் நமக்கு தமிழ் மொழியை பற்றி எவ்வளவோ நம்ம சிறப்பாக சொல்லலாம். இன்னைக்கு விக்கிபீடியா இருக்கின்றது, கலைக்களஞ்சியம், அதில் எத்தனையோ 1000 மொழிகள் இருந்தாலும் 280-290 மொழிகளில் தான் இன்றைக்கி அந்த விக்கிபீடியாவில் வந்து கண்டென்ட்டே இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த மொழியாக நம்முடைய தமிழ் மொழி இருக்கின்றது. இப்படி தமிழ் மொழியுடைய பெருமையை தொடர்ந்து நம்மளால் பறைசாற்ற முடியும் நீங்கள் மனது வைத்தால். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து மேல்நாட்டு மோகம், அந்த ஆதிக்கம், லாங்குவேஜ்லேயும் சரி நாம் அணுகின்ற உடையிலேருந்தும் எல்லா விதத்துலேயும் இருக்கும். இருந்தாலும் தாய்மொழியில் பேசுவது என்பது தாய்ப்பாலை அருந்துவதற்கு சமம். ஆக அதையும் நீங்கள் மனதில் வைத்து கொண்டு நம்முடைய வீட்டில் இருக்கின்ற பிள்ளைகளுக்கு மற்ற மொழிகளை கற்றுக்கொள்ளுங்கள். நாங்கள் வந்து எந்த மொழிக்கும் எதிரானவர்கள் அல்ல. அது திணிக்கும் பொழுது தான் நாங்கள் எடுத்து நிற்போம். ஏன் அதை திணிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் நிற்போமே தவிர மற்றபடி எல்லா மொழியும் வரவேற்கக்கூடியவர்கள் தான் நாங்கள். அதோடைய அர்த்தம் புரியாமல் அதை வேறு மாதிரி பேசக்கூடியது வந்து வழக்கமாக இருக்கின்றது. ஆக எந்த மொழியை படித்தாலும் நம்முடைய தாய்மொழியில் படிக்கின்ற வீட்டில் பேசுகின்ற அந்த பழக்கத்தை நீங்கள் ஒவ்வொரு பெற்றோர்களும் அதை முன்னெடுக்க வேண்டும். ஏன்னா பல தியாகங்கள் செஞ்சுதான் இன்றைக்கு தமிழ் மொழியும் தமிழ்நாடும் இன்றைக்கு தலைநிமிர்ந்து நின்று கொண்டிருக்கின்றது. அந்த தியாக சிலர்களை மனதில் போற்றும் விதமாக நாம் எல்லாம் செயல்பட வேண்டும். எங்களுடைய மாண்பு முதலமைச்சர் வந்து இது போன்ற தமிழ் வளர்ச்சிக்கென்று இன்றைக்கு பல முன்னேற்பாடுகளை செஞ்சுட்டுருக்கிறாங்க. நாங்கள் கேட்குறது தமிழ் மொழியில் நீங்கள் டைப் பண்ணும்போது ஆட்டோ கரெக்ட் பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்காது, மற்ற எல்லா இதெல்லாமே இருக்குது, லாங்குவேஜஸில் இருக்கும். அதை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக, அதை ஊக்கப்படுத்த வேண்டும் என்பதற்காக கிட்டத்தட்ட அதற்கென்று ஒரு 35 லட்சம் ரூபாய் இன்றைக்கு ஒதுக்கீடு செய்திருக்கிறார்கள். அதே போன்று ஒவ்வொரு அது வெப்சைட்ஸாக இருந்தாலும் சரி, அதே போன்ற மொபைல் ஃபோன் ஆப்பிளாக இருந்தாலும் சரி, அதில் இருக்கின்ற இங்கிலீஷ் வார்த்தைக்கு நிகரான தமிழ் கலை சொற்களை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் என்கிற அந்த முயற்சியிலும் இன்றைக்கு தமிழக அரசு இன்றைக்கு இறங்கியிருக்கின்றது. அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் ரூபாய் இன்றைக்கு வழங்கப்படுகின்றது. இப்படி தொடர்ந்து நம்முடைய தாய்மொழியின் பெருமையை உயர்த்தி பிடிக்கின்ற பணியில் நாம் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே இந்த மாணவ நேசன் இந்த மன்றம் தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் செயல்பட வேண்டும். தன்னுடைய 16 வயசில் திருவாரூர் வீதியிலே முத்தமிழ் கலைஞர் அவர்கள் ஓடி வந்த இந்தி பெண்ணை கேள்வி தேடி வந்த கோழியுள்ள நாடு இதுவல்லவே என்று போர்ப்பரங்கி பாடிதான் இன்றைக்கு தமிழையும் தமிழ்நாட்டையும் இன்றைக்கு நிலைநிறுத்திக் கொண்டிருக்கின்றார். ஆக அந்த வகையிலே இன்றைக்கு அவருடைய பெருமையை நினைவுகளை போற்றுகின்ற இந்த நாளில் நாம் ஒவ்வொருவரும் இங்கே வருகின்றிருக்கின்ற ஒவ்வொருவரும் தமிழ் மொழியை போற்றுகின்ற தினம் உறுதிமொழி ஏற்கின்ற ஒரு நாளாக இதை கருத வேண்டும். அதே போன்று பல்வேறு விதமான போட்டிகளிலே இது இன்டர் ஸ்கூல் காம்படிஷனில் கலந்து கொண்டிருக்கின்ற மாணவ செல்வங்கள், நான் எந்த பள்ளிக்கூடத்துக்கு சென்றாலும் இது போன்ற நிகழ்ச்சியில் வந்து அவார்டு கொடுக்கறதாக இருந்தாலும் சர்டிஃபிகேட் கொடுக்கறதாக இருந்தால் நான் சொல்கிறது மறக்காமல் சொல்வது ஒன்றே தான். எங்களை பொறுத்த வரைக்கும் வின்னர் லூசர் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஸ்போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்போர்ட்ஸில் நானும் பங்கு பெற வேண்டும், அந்த பார்ட்டிசிபெண்ட்டாக நீ உன்னை என்றைக்கு நினைக்கிறியோ அன்னைக்கே நீ வெற்றி பெற்றதாகத்தான் நினைக்கிறேன். எங்களை பொறுத்த வரைக்கும் இதில் கலந்து கொண்ட அனைவருக்குமே அனைவருமே வெற்றி பெற்றதாகத்தான் நான் கருதுவேன். ஆக அந்த வகையிலே இங்கே வருகை தந்திருக்கின்ற மாணவ செல்வங்கள், நீங்கள் நம்முடைய பெற்றோர்கள் எப்படி உங்களுக்கு முக்கியமோ அதுபோன்று நமக்கு இரண்டாம் பெற்றோர்களாக இருக்கின்ற நம்முடைய ஆசிரியப் பெருமக்கள் உங்களை கண்டிக்கிறாங்க, உங்களோட கோபப்படுகிறது என்று சொன்னால் நீங்கள் நல்லா வர வேண்டும் என்பதற்காகத்தான்.
நீங்க படிச்சு முடிச்சு காலேஜுக்கெல்லாம் போயிட்டீங்கன்னா அவன் நல்லது கெட்டது சொல்றது கூட ஆள் இருக்க மாட்டாங்க. நீ எப்போ நீ வலிக்கி விழுவா அந்த இடத்த நான் எப்போ நிரப்புவேன்னு தான் பார்க்கறதுக்காக சமுதாயம் இருக்குமே தவிர உங்களுக்கு நல்லது கெட்டது சொல்ல சமுதாயம் இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு நல்லது எது கெட்டது உங்களை கைட் பண்ணுற ஒரு கைடாக நீங்கள் வந்து நம்மளுடைய ஆசிரியர் பெருமக்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் பார்க்க வேண்டும், பார்த்தீர்கள் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. ஏன்னா அந்த வகையில் தான் நம்முடைய சன்ஷைனை பொறுத்தவரைக்கும் ஏதோ ஒரு மேனேஜ்மெண்ட்டு பேரண்ட்ஸு ஸ்டூடெண்ட்ஸ் இல்லாமல் ஒட்டுமொத்தமாக ஒரு குடும்பமாக டீச்சர்ஸாக இருந்தாலும் பேரண்ட்ஸாக இருந்தாலும் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் இன்ஸ்டிடியூஷன்ஸாக இருந்தாலும் ஒரே குடும்பமாக இருப்பதை எங்களால் காண முடிகிறது. அதனால தான் இன்றைக்கு பல பல பிரான்சஸ் இன்னைக்கு வந்திருக்கின்றது. இன்னும் இது அதிகமாக வர வேண்டும். இது போன்ற கல்வி சேவையில் நீங்கள் முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று சன்ஷைனை சார்ந்திருக்கின்ற அனைத்து நிர்வாகிகளுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்து இந்த அளவு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.